இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதத்திற்கான விருச்சிக ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். உடன் பிறந்தவர்களுடனான உறவு சவால்கள் மிக்கதாக இருக்குங்க. அவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். என்றாலும் இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் நிலைமை ஓரளவு சீராகும். வீட்டில் விருந்து விசேஷங்களும் நடைபெறும். உங்களில் சிலர் வீடு, மனை, பூமி போன்ற சொத்துக்களை வாங்குவீர்கள். நீங்கள் கடன் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அவை கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலும் இப்ப ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 32 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 32 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். இந்த மாதத்திற்கான குடும்பம் மற்றும் காதல் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பணிகளை விட அன்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும். உங்கள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் பக்குவ மனப்பான்மை உங்களை அன்புமிக்கவராய் மாற்றுங்க. குடும்ப நல்லுறவில் முன்னேற்றம் காணப்படும். மேலும் இந்த மாதத்திற்கான நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பண விஷயங்களில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அதிகமாக பணத்தை செலவு செய்யவும் மாட்டீர்கள். கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டீர்கள். சமநிலையாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. உங்கள் மனதில் காணப்படும் தைரியம் உங்களை சிறப்புற நிர்வகிக்க வைக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட குபேரன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியில் இருக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் காணப்படுங்க. நீங்கள் பணியில் அதீத கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளவும் நீங்கள் முனைவீர்கள். அதன் மூலம் நிலைமை சீராக இருக்குங்க. எனவே நீங்கள் பொறுமையுடன் பணியாற்ற வேண்டும். தொழிலில் லாபம் காண நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். கூட்டுத் தொழில் சுமூகமாக நடைபெறவும் அதில் லாபம் காணவும் நீங்கள் கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும். நிலுவைத் தொகைகள் வருவதில் சில தாமதங்கள் ஏற்படுங்க. சில போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிலும் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீர்கள். இந்த மாதத்திற்கான தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசி தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். என்றாலும் உங்கள் தொழில் சம்பந்தமான பணிகளை விரைந்து முடிக்கும் மின்னணு சாதனங்கள் பழுது காரணமாக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரும். இது உங்கள் மனதில் பதட்டத்தை ஏற்படுத்துங்க. உங்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்று நிலை இருக்கும். இதனால் நீங்கள் சிறப்புற செயலாற்ற இயலாத நிலையாக இருக்குங்க. என்றாலும் நீங்கள் இந்த நிலைமையை சமாளிப்பீர்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண சூரியன் பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக இந்த மாத கடைசியில் நீங்கள் உற்சாகமாக உணர்வீர்கள். என்றாலும் சிறு உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. சத்தான ஆகாரத்தை உட்கொள்ளுங்கள். மேலும் தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதத்திற்கான மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே கவனம் செலுத்தி படிப்பதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மேலும் நீங்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் வெற்றி காண்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க அங்காரக பூஜை அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ராசியினையே கேது மற்றும் சந்திரன் வீற்றிருக்கிறார். ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு, சனி, புதன் ஆகிய கிரகங்கள் அமைந்துள்ளன. நான்காம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் அமைந்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குங்க. குறிப்பாக பெண்கள் ஆண்களுடனும் ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். எதிலும் ஒரு முறையோடு பழகுவது அவசியமாகும். தேவையற்ற வீண் பழிச்சொல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே போல் சிலருக்கு அலைச்சல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது.
அதனால் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகும். வேறு வேலைக்கு செல்ல எண்ணம் உள்ளவர்கள் முடிந்தவரை இருக்கும் வேலையிலேயே கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும். சுய தொழில் செய்பவர்கள் மாத தொடக்கத்தில் சற்று சறுக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். மேலும் தொழிலில் இருக்கும் மந்த நிலையை கருத்தில் கொள்ளாமல் உங்கள் முயற்சியை முன்னெடுத்து செல்ல வெற்றி தரும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய காலமாக இருக்குங்க. கால் மற்றும் நரம்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் உள்ளிட்ட சுப காரியத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம். முடிந்தவரை அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைப்பது நன்மையை தரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நல்ல ஆலோசனையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுதான் தர்மம் செய்வது நல்லது. உங்களை சுற்றியுள்ள ஏழ்மையில் வாடும் அவர்களுக்கு உதவி செய்வது, இரத்த தானம் அன்னதானம் போன்றவற்றை செய்வது மிகச்சிறந்த நன்மையை தருங்க. மேலும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையும் இவர்கள் இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பார்கள். பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க. வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்குங்க. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நன்மையை தரும். மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாக பேசுவது நன்மையை தரும். உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாகன சுகம் ஏற்படுங்க. வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். பிள்ளைகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள். எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்குங்க. கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை கிடைக்குங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேருங்க. செயல் திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர் ஆதரவு கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவியும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வருங்க. அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். லாபம் பெருகுங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்குங்க. நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். அனுசம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. பகைகள் விலகும். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்து தகராறுகள் நீங்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரும் இருந்து ஆதரவு கிடைக்குங்க. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். மேலும் அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 21, 22 மற்றும் 23. இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்த்தல் நன்மையை தரும். மேலும் இந்த மாதத்திற்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12, 13, 15, 19, 20, 21, 22, 23, 25, 28, 29, 30 மற்றும் 31. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண வரவு வந்து சேரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. மேலும் இந்த மாதத்திற்கான அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 14, 16, 17, 18, 21, 22, 23, 24, 26 மற்றும் 27. இந்த நாட்களில் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும். மேலும் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மையை தரும்.
வீண் விவாதங்களை தவிர்த்து செய்யும் தொழிலில் முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும். மேலும் இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்திற்கான விருச்சிக ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.